அந்நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தனர். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவரும் எருசலேம் நகரத்தாரும் மிகவும் கலங்கினார்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிலே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாகமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகதிகமாய் விருத்தி அடைந்தார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு,
மார்க்கம் தந்து நடத்தி செல்வா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா யெகோவா ராப்பா இன்றும் வாழ்கிறா சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா மாமி கரத்தை பிடித்து தூக்கினார் பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார் மாமி கரத்தை பிடித்து தூக்கினார் காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள் காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள் இன்றும் வாழ்கிறா சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா ரோகியை கண்டார் இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார் குஷ்ட ரோகியை கண்டார் இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார் சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார் சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார் யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறா சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார் நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார் கைகள் அவள் மேலே வைத்தார் உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார் கைகள் அவள் மேலே வைத்தார் உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார் யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறா சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார்